ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் சோழன் எல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட மீனாக்கு எவ்வளோ நேரம் வேலை இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. 9 to 5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் வந்து அங்கே போய்ட்டு என்னெல்லாம் கடை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. செந்திலுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. பழனி இருந்துட்டு அவர் அப்படி தண்டா பேசுவார், நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு வராரு. கோமதி இருந்துட்டு மோர் எடுத்துகிட்டு வரட்டுமா கேட்குறாங்க. தங்கமே இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு சின்ன பையனை மருமகளெல்லாம் சென்னைக்கு அனுப்புகிறீங்க, பெரிய பிள்ளையும் மருமகளும் எங்கேயாவது அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லவும் கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கோமதி இருந்துட்டு என்னங்க மொதல் மொதல் கோயிலுக்கு போக சொல்கிறீங்க, அவளுக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வயசானவங்க தான் கோயிலுக்கு போகணுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சினிமாக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் தான் சாமி படம்லாம் பார்த்துருக்கேன், இப்போல்லாம் எதுவும் படம் பார்த்ததில்லன்னு தங்கமேல் சொல்கிறாங்க. சரி அப்போ சினிமாக்கே போங்க, ஏன் ஃபோன்லேருந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கொடுக்குறாரு. அவங்களும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுத்தோடனே அதை பார்த்துட்டு வந்து பாண்டியன் வந்து அதிர்ச்சி ஆகிடுறது. இந்த 1200 ரூபாயா அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஆ உள்ளமாம்மா, பாப்கார்னு ஜூஸு எல்லாம் சிப்ஸு எல்லாம் செலவெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படிங்கிறாரு. சாரணு நின்றுட்டு எங்கள் வீட்டில் இவ்வளோலாம் செலவு பண்ணி யாரும் வெளில போனதில்லை, வேணா நீ டிக்கெட்டை கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாங்க தமிழில், இல்லை இல்லை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தனியாக போயிட்டு என்னது 1500 ரூபாய், இதை பார்த்தாலே எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுதே அப்படிங்கிறாரு. அப்புறம் சரவணன் தங்கமையெல்லாம் சினிமா கிளம்பிட்டுருக்காங்க. சாரி வந்து ஃப்ளீட் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு தெரியாதே, நீ வேணால் சொல்லி கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளம்பி வெளில வராங்க. நீங்கள் 10 மணிக்கு தானே ஊருக்கு போகணும், நாங்கள் வந்து ஒரு 9:30க்குலாம் வந்துடும், நாங்கள் வந்தோடனே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க. நாங்கள் என்னங்க ஃபாரினாக போகிறோம், தோறுக்கிற சென்னைக்கு அது 2 நாள் தானே போகிறோம், நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக வாங்க, எங்களுக்கு அவசரமாக வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கோமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னத்தை இன்னும் 1200 ரூபா இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு ராஜி மீனா கேட்குறாங்க. ஆமாண்டி 1200 ரூபா இருந்தால் 10 நாள் வீட்டுக்கு மலை ஜம்மா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜி வந்து காமெடி கிண்டல் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.